ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும்னு இல்லை, சும்மா 1-2 கட் பண்ணி லைட்டாக வணக்கி விடுங்க. இப்போது கட் பண்ண கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை வந்து 4 கட் பண்ணி போட்டுக்குங்க. கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் வெங்காயமும் ரொம்ப நல்லா வணங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வணங்கினா போதும். இப்படி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வணக்கின கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இப்படி வந்து திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இப்படி வந்து திப்பி திப்பியாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை தாளிக்கிறதுக்கு பேனில் வந்து நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக கடலைப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறம் 5 வரமிளகாவும் கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். நான் 20 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு அரைக்கக்கூடாது, 1-2 பூண்டை தட்டி போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விடுங்க. எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பூண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது புளி கரைச்சல் ஊற்றிக்கலாங்க. நான் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். கூடவே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எங்கள் மாமியார் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து செல்வியுமா தான் இந்த டிஷ்ஷை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போகிறதில்ல, நம்ம டிராவல் டைம் கூட இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அரைச்ச கத்திரிக்காய் வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளி கரைச்சலில் வந்து கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஏன்னா இது வந்து அதில் தான் வேகும். சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. சிம்லேயே வச்சு அப்பப்போ வணக்கி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இன்னும் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நாங்கள் ஊற்றிருக்கோம். இதுக்கு நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. அதே மாதிரி தண்ணி படாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் வந்து இது இன்னும் லைஃப் வரும். நம்மளுக்கு 2-3 நாள் சேர்த்தி இருக்கும். அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு இருச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நட்புடன் ரம்யா சதீஷ்.